ஊட்டியில படகில பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி, 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. Entertainment and Verus Production இணைஞ்சு தயாரிச்சு ராமச்சந்திரன் பி அவர்களோட இயக்கத்துல நடிகை காயத்ரி சங்கர், நடிகர்கள் பாலசரவணன், தேவ் ராம்நாத், ஜனா, பிரீத்தி நடுமாறன் இவங்க எல்லாரும் இணைஞ்சு நடிச்சு உருவாயிருக்கக்கூடிய படம் தான் பேச்சி. முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் படமா அந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. சோ பேச்சி செம கேட்சியான டைட்டிலும் கூட. நம்ம எல்லாரையும் பயங்கரமா பயமுறுத்துறதுக்காக August 2 அன்னைக்கு தியேட்டர்ஸ்க்கு வர இருக்காங்க பேச்சி. சோ படத்தோட டீம் படம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்காங்க. நான் வந்து படத்தோட டீமை ஒவ்வொருத்தரா டீம் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் பேச இன்வைட் பண்ண போறது படத்தோட டிஓபியான பார்த்திபன் அவர்கள். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது விஷுவல பார்க்கும்போது. அவர்களோட முதல் படம் இது. சோ இப்போ டிஎன்ஏ படத்திலையும் அவங்க தான் வந்து அதர்வா அவர்களோட டிஎன்ஏ படத்திலையும் சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சோ டிஓபி பார்த்திபன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் மீடியா துறை நண்பர்களுக்கு பேச்சு திரைப்பட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் உருவான விதமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஏற்காட் போகிறப்போ இந்த படத்தோட ஒரு நாட் வந்து எங்களுக்கு உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதை படிப்படியாக நாங்கள் ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த படம் உருவாக முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஒரு ஆள்னா கோகுல் பினாய். ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபராக அவர் ஒரு 15 படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படம் வந்து முக்கியமாக கூட இருக்கிற ஒரு நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது. எத்தனையோ பேர் வந்துட்டு சினிமாவில் சம்பாரித்து அதை வேற ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழலாம். பட் அதை தாண்டி இந்த படத்துக்கான ஒரு நிதி ஆதாரம் வந்துட்டு ஒவ்வொரு படமும் அவர் கமிட் பண்ணி அதுலேருந்து வர சேலரி வச்சு தான் இந்த படம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு கோகுல் பினாய். அதை தாண்டி ரெண்டு பேரும் ஃபிலிம் இன்ஷூட்டில் பேட்ச்மேட்ஸ். இந்த தருணத்தில் கோகுலுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது. அண்ட் கோகுல் ஃபேமிலி, பரந்தாமன், சலமா, நிரோஷா கோகுல் அண்ட் அஸ்வின், யமுனா, ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான தூணாக இருந்திருக்காங்க இந்த படம் உருவான இடைப்பட்ட ஒரு 3 வருஷத்தில். இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த படத்துக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டது. நாங்கள் லைவாக ஒரு லொக்கேஷனை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் அந்த லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்போ ஓகே, செட் வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட் எதுவும் யோசிக்காமல் ஓகே அப்ரூவ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம். எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், லைட்ஸ் ஆகட்டும், ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுதோ எதையுமே வந்துட்டு அந்த பட்ஜெட்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்காமல் இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு டெரைன் வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு டெரைன். இது ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயமும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு உங்களை எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுத்தும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் August 2 தியேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன படத்துக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் அந்த ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் முஜீப் சார் அண்ட் விக்னேஷ் செல்வராஜன், கடைசியாக என்னோட டைரக்டர் ராமச்சந்திரன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக பேச்சு படத்தின் எடிட்டர் இக்னேஷியஸ் அஸ்வின் அவர்களை என்போடு பேச அழைக்கிறேன்.
இந்த படம் வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ராமோட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கோகுலுக்கும் ராமுக்கும் நன்றி. படத்தை தியேட்டரில் 2 ஆகஸ்ட் பாருங்க. தேங்க்ஸ். சின்ன திரையில அறிமுகமாகி இப்ப பெரிய திரையில ரொம்ப சரியான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க நடிகர் முரளி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். குட் ஈவினிங் ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேமரா எங்களை ஷூட் பண்ணுறது நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபஞ்சத்துக்கு நன்றி. அண்ட் என்டையர் டீம், எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, டக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்லை வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சா, நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஆயிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யார், அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டாக நான் வந்து மாறு தட்டி சொல்லுவேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோட ஃப்ரெண்டு வந்து ராம் சரண் சார், ராம் சார், என்னோட ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடாக, இது வந்து ஒரு ஒரு இவர் சின்ன படம்னு சொல்கிறாரு, சின்ன படம்ன்றது இங்கே எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணுறது வந்து அந்த பெரிய மனசு, அந்த பெரிய மனசோடு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடில் வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்காக இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. நான் உண்மையாகவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் ஸோ மச் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம், இப்போ ராம் சார், ராம் பிரதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சால் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் வந்து ஒரு பேங்க்ல ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, நம்ம இது நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டால் நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லார் மனசுலையும் வந்து நிறைய பேர், நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரல. பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை ஃபேமிலி வந்து நீ போ, உன்னோட விஷயத்தை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். டெஃபினட்டாக கொடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம், ப்ளீஸ், எனக்காக கொடுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ஆட் எல்லாம் பண்ணி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடா பண்றதுன்னு தெரியாத இருக்கிறப்ப டைம்ல தான் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிருக்க எத்தனை பேர் சொல்றாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க. தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்களே, எல்லா தம்பிங்களும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த படத்தில். நீங்கள் வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மினிட் டு மினிட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இது நண்பர்களாக சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்கள் 100% நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சார் இன் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக செம, தேசிங்கு 2 போன்ற படங்கள்ல நடிச்சு இப்போ இந்த பேச்சு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ஜனா அவர்களை பேச அழைக்கிறேன். நான் வந்து டைரக்டர் சார் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தை பத்தி சொல்லணும், வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்த ஒரு ஹாரர் ஃபிலிம். கண்டிப்பா நீங்களா தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணலாம். அண்ட் ஆகஸ்ட் 2nd நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. சோ அடுத்தபடியாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் பி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என் பேர் ராமச்சந்திரன். பேச்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம். இப்ப பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போறேன். நண்பர்களால் நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம்,
ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்பப்போ சேலமில் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இடங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்ப தான் கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சது, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பேச்சியாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சி அப்படின்னு ஒரு ஒரு பக்க கதையாக எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையாக எடுத்ததை ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட் அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு. தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம் ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்லை. எஸ் எல்லாரும் கோத்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சு தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அது சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ளே கொண்டு வந்து எங்களோட பேச்சு 2nd ஆகஸ்ட் வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய துணையாக வீரஸ்லேருந்து முஜீப் சார் அண்ட் டீம் ஹஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் என்ன மாதிரியான ஒரு டெரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்லை அந்த சாங் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு 10-15 நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி பண்ணதில் பார்த்திக்கு மிகப்பெரிய இது இருக்குது. அண்ட் அங்கே வந்து சுத்தமாக டேங்க்லெஸ் ஜாப்னா அவர் பண்ணதான். ஒரு 20 கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த டெரெயினில் ஓடி 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 ஒரு சைண்டு நிற்க மாட்டான். மத்தியானம் லஞ்ச் எல்லாரும் தட்டில் சாப்பிடும்போது அப்பவுமே போய் கேமரா பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டுட்டு பாரு. ஸ்டே இல்லாமல் உழைச்ச டெக்னீஷியன் அவன் பார்த்தி. பார்த்தி தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின், ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன். படம் முடிகிற வரைக்கும் அந்த ஆளை நான் இவ்வளோதான் இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கட்டு இந்த கட்டு அது சரியில்லை இது சரியில்லை இந்த காம்போ போடலாம் அப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்னு. படம் வந்து இப்போ ஹாரர் மூவி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும், இன்ஸ்பயர்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறுறேன், ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு டேஸ்டி ஃபுட் கொடுக்குறேங்கிறதுல மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் இருந்தது. நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம், ஒரு படம் கொடுக்கும்போது உள்ளே வந்து உட்காரம் இது இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் ஃபோனுக்கோ இல்லை வேற எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது. ஸோ எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் கட் பண்ணோம். ஸோ பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபிலிம் வெளியிலிருந்து நாங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் கதைக்களம் ஆகட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு டவுட் கிடையாது. என்னோட இன்னும் 2 டெக்னீஷியன்ஸை பற்றி பேசணுன்னா என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன். அவர் இந்த படத்துக்குள்ள வந்ததுங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. அவர் உள்ள வந்து படம் பார்த்துட்டு எனக்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கிறது தான் வந்து என்னை படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. தென் கம்ஸ் மை சவுண்ட் டிசைனர் ஹரிஷ். அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் இப்போ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறத தெரிஞ்சு பார்த்து பார்த்து இன்ச் பை இன்ச்சாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ் என்னோட ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை காலம் என்னை ஆக்சுவலாக அவங்க தான் காப்பாற்றினாங்க. நான் சினிமான்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னை பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக 2nd ஆகஸ்ட் வந்து எல்லாரும் தியேட்டரில் படம் பாருங்கள். சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லை, எங்களை மாதிரி படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மீடியா பீப்புள்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ பேர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆல் டு த என்டையர் மீடியா அண்ட் ஸ்டாஃப் ப்ரெசன்ட் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஸோ கௌபாய் படங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களோட ஞாபகம் தான் வரும். ஸோ இப்போ நான் ஏன் அந்த லெஜெண்ட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒரு காரணம் இருக்குது. எஸ்,
ஸோ ஜெய்சங்கர் அவர்களோட மகனான சஞ்சய் சங்கர் தான் இந்த படத்துல கோ ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி ஜெய்சங்கர் அவர்களோட படங்கள் வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி நீங்களும் இந்த வெரூஸ் ப்ரொடக்ஷனோட இணைஞ்சு நிறைய படங்களை கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட சஞ்சய் சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வணக்கம். அப்பா எப்பவுமே சொல்லுவார், பிரஸ் எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அழிஞ்சிருக்காங்க இப்போ. ஸோ நீங்க அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டா நீங்க பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வெரூஸ் அண்ட் வயலான் புட்டுகிற மூவிஸோ நீங்க சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் வெரூஸ் பத்தி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நானு முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வெரூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில். இட்ஸ் மீனிங் லைக் பிஃபோர் வாண்டட் டு கெட் டுகெதர் அண்ட் டூ சம்திங் ஆன் த ஃபிலிம் சைட். ஸோ எங்கள் நாலு பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டைரக்டர்ஸ் அண்ட் தென் சாரி புது டைரக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட் வி வாண்ட் என்கரேஜ் தம் அண்ட் பட் பிங் த டேலண்ட் அவுட் சைட். ஸோ அப்படி வரும்போது தான் ஐ திங்க் ஸோ தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி ஹூ ஆர் ஹியர். ஸோ தே ஃபின் த மூவி டு முஜிப். முஜிப் எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் யூஎஸ்லேருந்து. கால் பண்ணுற டே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சுன்னு நாங்கள் யூஎஸில் பார்த்தோம். ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி மூணு பேரை பார்த்து கிவி ஐடியாஸ்ன்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு முஜிப் ஹூ சா த மூவி இன் த யூஎஸ் அண்ட் பாட் இட் டவுன் டு ஹியர். இங்கே நாங்கள் படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சா சொல்கிற மாதிரி படம் ஸ்கேரியா இல்லை, படம் நிறைய ட்விஸ்ட் என்றால் தெரிஞ்சிடு. அண்ட் மேக்கிங் மூவி வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ஸோ நாங்கள் நாலு பேரும் பேசினோம். பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் இன் த சீன், வி காட் லாங் வித் கோகுல் அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ் திஸ் மூவி. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. அண்ட் ப்ரெஸ்ஸை நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேர்ஸ்க்கு வரலும் கொடுங்க, கொடுத்து ப்ளீஸ் ப்ரமோட் த மூவி வெல் ஸோ தட் த மூவி வில் பி அ பிக் சக்ஸஸ். அண்ட் 2nd August வருது. அண்ட் அப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் பாலமுருகன் அவர் பற்றி சொல்ல வேணும், இஸ் ஆல்ரெடி அ பிரிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர் ஹேண்ட்ஸ் ஆஃப் டூம் அண்ட் ஆல் த அதர் ஆர்டிஸ்ட் கேமராமேன் கேமரா ஒர்க் இஸ் ஃபேன்டாஸ்டிக் இன் த மூவி. ஸோ வி ஆர் ஹோப்பிங் தட் வேரூஸ் அண்ட் வயலான் வி ஆர் ஃபார்ம்ட் அ குட் டீம் அண்ட் த மூவி ரியலி ராக்ஸ். தேங்க்ஸ் அ லாட். அடுத்தபடியாக பேச்சு படத்தின் கோ ப்ரொடியூசர் வெரூஸ் ப்ரொடக்ஷன் முஜீப் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன். என்னோட தமிழ் கொஞ்சம் வீக், ஸோ ஐ மைட் மிக்ஸ் இட் வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ கம்மிங் இன் ஹியர் திஸ் ஈவினிங். ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ஸ்மால் ஜெஸ்ட். லைக் எவ்ரிபடி செட், திஸ் மூவி வாஸ் மேட் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஹவ் வெரிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட். வி வர் டாக்கிங் ஒன் ஆஃப் த டேஸ் ஐ ஹஸ் பீன் புஷிங் தீஸ் பீப்புள் ஃபார் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் தட் வி ஷுட் டூ சம்திங் இன் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. That's how we started, and we didn't want to start just to bring in a platform here. We wanted to kind of form a community. Sorry, that was main idea for Verus, to search and build a community where we can support people who have creative minds. We don't want to just create a platform where people just come in and serve their duties and go. We want to build a community. So we can build that community into a village, make it a city, and then a country and a huge world of entertainment industry. That's the passion that we want to bring to this industry, the with Verus. And when you feel good about things, you always say God blesses you. And we are blessed with some very good people that we met, especially Gokul, introduced to us by Ralis and Suri. I just spoke to him first time on the phone when we saw the movie. We liked it. We wanted to kind of partner and get this movie along. First call I had with Gokul, it was not even a video call. He was such a humble and a very sweet person. And the first call I made to Suri and Alan, he said, I don't know how it will go on from here, but what Gokul was on the phone call to me, I was very happy. I said we should work with him, and that's how we became friends, family, and a larger friends group. We've already completed one movie out of Verus, which is pending to come out. We will announce it when time comes, and we're working on another larger project. We will invite you all again. Would love to see you all. But the passion for industry, I have to give not for us, the producer, it's mainly the people who are live in the sets. Na Pondicherry rende rendu naal na shoot pona, I could not manage the heat, I could not manage anything,
பட் ஐ சா த பேஷன் இன் த பீப்புள் ரைட் ஃப்ரம் ஹூ ஹோல்டிங் த ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் த ஆக்டர்ஸ் சிட்டிங் வித் நோ ஷேட் ஃபுல்லி டேண்ட் வேர்த்து திருப்பி மேக்கப் போட்டுட்டு போயிட்டு த கேமராமேன் த டீம் இஸ் ரன்னிங் வித் தட் வெயிட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் I could not believe this hard work. I haven't seen in any other place. I appreciate all of you for being a part of this movie and the industry as well. I wish God blesses you all with the best ever. Thank you so much. Thanks again for coming. Thank you. So, ஒரு சில நடிகர்களால மட்டும்னா நகைச்சுவையான கதாபாத்திரம்னாலும் சரி சீரியஸான கேரக்டர்னாலும் சரி அது ரொம்ப ஈஸியா கேரி பண்ண முடியும். அந்த வகையில காமெடி சென்டிமெண்ட்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் பாலசரவணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் முதல்ல பேசியிருந்தோம் நானு. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கிட்டாருனாங்க கான்ஃபரன்ஸ்ல இந்த ரூம்ல உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை சொன்னேன், அதை பூரா பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஜனா நீ இதை செய்ய நான் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட், கோகுல் பினாய், என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க மூணு பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரும் பத்மினியும் 2013 அப்போருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன், ஷேக் முஜீப் சார், சஞ்சய் சங்கர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ராக் ராம்ஸ் அப்படி தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார் ஒரு ரைடர், ஒரு டிராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4-வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போக, நார்மலான வண்டியில் போக முடியாது. ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ள வெயிலே உழுகாது, ஒரு 8 மணி 8:30 கொண்டு இறக்கிடுவாங்க, வெயிலே உழுகாது. அந்த அளவுக்கு கும் இருட்டு காடு அது. அந்த காட்டை அதில் ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்கே வந்து ஓப்பனாக இருக்கும், சுல்லுன்னு வெயில் அடிக்கும். அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் கூட வந்தாங்க, எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது, எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்கள் கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்கள் காலைல 5 மணிக்கு எந்திரிங்க, ஏற்காடில் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அங்கே இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கு தான் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும், ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக. லைட் சில நாள் 4 மணிக்கெலாம் லைட் போனது உண்டு, மறுபடியும் கீழே வரணும். இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்கிறது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம், மொத்தமே ஒரு மினிமம் குரூ தான் உள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு போக முடியாது, சின்ன படன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்டில் ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு மெனக்கெடல் வேணும். அதுக்கு உள்ளே போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு, பிக்பாஸ் வீடு தான். நெட்ஒர்க் இருக்காது, மனித தொலை தொடர்புமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டெயின்மெண்ட், சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில் 8:30 மணி டிஃபன்லேருந்து மதியம் லஞ்சு, ஈவினிங் சமோசா, காபி, அதான் ஸ்நாக்ஸு, அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர், இது எல்லாத்தையும் கரெக்டான டைமில் ஒரு நாள் கூட பிசுறடிக்கல. நம்ம இங்கே அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனால் அங்கே மலையில் சரி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து அந்த 5 நண்பர்களில் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேல ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரே சொல்லிட்டாரு, நீங்க மாறி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க தலைவரே, என்ன சொல்றீங்க உண்மையிலேவா? எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம், அது நல்லபடியாக போயிட்டு இருக்கு, அதில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை மறுபடியும் நானும் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத படம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டு, எல்லா படமும் பார்த்துருக்காங்க, உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க, எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஜானரும் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்கள் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமா அதை வந்து கண்டிப்பா படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் பிளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு ஹாரர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நான். ஃபுல் ஹாரர் படம் இது. இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக பேச்சு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நாள்கூத்து, வெள்ளை பூக்கள், போர்னு பல நல்ல படங்கள் மூலமா தன்னோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்க நடிகர் தேவ் அவர்களை பேச அழைக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. நீங்கள் நிற்கிறேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோகுல் பினாய், பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் ராமச்சந்திரன் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் என்னை இந்த படத்தில் ஒரு பாட்டாக சேர்த்துக்கிட்டு காஸ்டில் சேர்த்துட்டுருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கோகுல், எனக்கு கோகுல ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு நாள் கூத்தில் அவர் தான் டிஓபி. ஸோ அப்போயே வந்து அவர் இன்னும் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. பட் ஆனால் சடனாக ஒரு நாள் கால் பண்ணி நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல. பிக் தேங்க்ஸ் டு யூ கோகுல் ஃபார் அந்த ஒரு நம்பிக்கையை வச்சதுக்கு. ஏன்னா அவர் வெள்ளைப்பூக்கள், போர் எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஒரு பிரைமரி லீட் ரோல் ப்ளே பண்ணுங்கிறது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே, அந்த நம்பிக்கை என் மேலே வச்சாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் கோகுல். ராமச்சந்திரன் சார், ஸோ ராமச்சந்திரன் சாரோட நான் ஆட்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்கேன். ஸோ அவரையும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவருமே ஆட்ஸோடலாம் நடிச்ச ஆட்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஆட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ராமச்சந்திரன் சாரோட. ஸோ கோகுல் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அப்புறம் ராமச்சந்திரன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னொன்னே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு. ஓகே ஃபைன், ஒரு ஃபெமிலியர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணலான்ட்டு. சரி யார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே பாலசரவணன்னு சொன்னாங்க. அவரும் நமக்கு நம்ம நண்பர் தான், ஏன்னா அவர் கூடயும் நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஒரு இவரு பார்த்திபன் சொன்ன மாதிரி நண்பர்களால் நண்பர்களுக்காக பண்ண படம் அது. பட் ஆனால் அதுக்காக வந்து எந்த விதத்துலையும் அது வந்து ஒரு குறைபாடோ எதுவுமே வைக்காம பாலா சொன்ன மாதிரி பயங்கரமான மேசிவ் எஃபர்ட். அவர் சொன்னதுல ஒரு பக்கம் கூட ஒரு பர்சன் கூட போயில்லை. அவ்வளோ எஃபர்ட் அந்த இடத்துக்கு போறது, நடந்து போய் எவ்ரிடே மார்னிங் அங்கே கிளைம் பண்ணணும், சோ மச் மேன் பவர், லைட்ஸ் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஒரு குறையும் வைக்கல. 30 நாள் 40 அந்த கோல்ட் வெதர்ல பண்ணாலுமே வந்து எவ்ரிதிங் வாஸ் ஆன் டைம், எவ்ரிதிங் வாஸ் ப்ரொவைடட் ஃபார் த ப்ரொடக்ஷன். சோ பிக் கூடோஸ் டு வெயிலோன் ஃபார் டூயிங் தட். சாரி ஐ மிஸ்ட் அவுட் ஆன் தேங்கிங் வீரூஸ். நான் இங்கே நிற்கிறோம், இன்னைக்கு நடக்குது அப்படின்னா வீரூஸ் இஸ் அ பிக் ரீசன் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் அண்ட் சப்போர்ட்டிங். ஏன்னா அந்த கரெக்ட் டைம்ல நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தது தான் இஸ் நோ ப்ரொபலிங் அஸ் ஃபார்வர்ட். அப்பப்போ இங்கிலீஷ் வரும், தப்பாத்துக்காதீங்க. கரெக்ட், அப்பப்பதான் தமிழ் வரும். ஓகே, இதை தாண்டி வந்து இந்த படத்துல காயத்ரி சங்கர், ஜனா, பிரீத்தி, மகேஷ் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் ஒரு 6-7-8 மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த க்ரூ தான் மெயினா நடிச்சாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல கமராட்ரி, நல்ல ஒரு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் அந்த சீன்ஸ் இருக்கட்டும், அந்த கதையா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா கன்வே ஆகும். ஸோ அதுக்கு நல்லா அமைஞ்சது. பிக் தேங்க்ஸ் டு ஜனா அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ராஜேஷ், முருகேசன், அஸ்வின்,
எல்லாருமே ஒரு ஃபேபுலஸ் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருப்பியே தான் இது வந்து வேற மாதிரியான படம் அதெல்லாம் இல்லை, பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹாரர் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு என்கேஜிங்காக அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 2nd வருது பார்த்தி. ஸோ யா இந்த லொக்கே சாரி சாரி பார்த்தி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்தி, ஏன்னா எங்கள் செட்டிலேயே சைலண்ட், த மோஸ்ட் சைலண்ட். அவர்கிட்ட எது கேட்டாலும் ஆமாம் இவ்வளவுதான், அவர்கிட்ட பெருசா வார்த்தையே வராது. பட் ஆனா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அது 15 நாள் ரெக்கி பண்றதா இருக்கட்டும், செட்ல ஹீஸ் ஆல்வேஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் தேர், கேமராவை தூக்கிட்டு நிறைய ரன்னிங் இருந்தது, படம் ஃபுல்லா ஓட விட்டாங்க. ரெண்டு மூணு வாட்டி மசில் எல்லாம் பிடிச்சது எல்லாம் நடந்தது. நான் வந்து ஒரு வாட்டி ஓடும்போது என்ன இவ்வளவு ஓட விடுறாங்கன்ட்டு, ஓட விடுறாங்கன்னு திரும்பி இப்படி பார்த்தா அங்க ஒருத்தர் கேமரா வச்சுட்டு என் கூட ஓடிட்டு வருவாரு. ஆஹா, அப்போ அவர் முன்னாடி நம்ம எந்த இன்னும் சலிச்சு கூடாது, பிகாஸ் நம்மளா சாதாரணம் வரும். அவர் கேமரா வச்சுட்டு எங்களோட ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாரு, அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு பார்த்தி. இப்போ அவரோட இன்னொரு ஃபிலிமும் இப்போ பண்ணிட்டு இருக்காரு டிஎன்ஏ கூட. ஸோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தெம். கோகுலா இருக்கட்டும், பார்த்தியா இருக்கட்டும், ராமச்சந்திரன் சாரா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட பண்ண இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் அசோசியேட் ஆயிருக்கேன்ட்டு தேங்க்யூ சோ மச். ஹாரர் லவர்ஸ் எல்லாரும் டெஃபினட்டா போய் பாருங்க, யூ வில் கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆகஸ்ட் 2nd இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ சோ மச். ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், இருகப்பற்றுன்னு பல நல்ல நல்ல படங்கள்ல சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண கோகுல் பினாய் அவர்கள் இப்ப முதல் முறையா பேச்சு படம் மூலமா தயாரிப்பாளராகவும் அறிமுகம் ஆகுறாங்க. சோ உங்க எல்லா ஹிட் படங்களை போல இந்த பேச்சு படமும் உங்களுக்கு ஒரு லாபகரமான படமா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட சினிமோட்டோகிராஃபரும் பேச்சு படத்தின் தயாரிப்பாளருமான கோகுல் பினாய் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இது என்னோட முதல் மேலே ப்ரொடியூசரா, ஆக்சுவலா 10,000 என்னோட சினிமாட்டோகிராஃபரா. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு படபடப்பு இருந்துச்சு, அந்த படபடப்பு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் எனக்கு இருக்குது. கம்மிங் பேக், இது எல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாமே கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், சாரி. தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லிடுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு. சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் ஃபினான்ஷியலாக அப்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க டைமில் ஒரு 3 இயர்ஸ் நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு சினிமாவில் போய் கேமரா ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஒய்ஃப், குழந்தை, அப்புறம் என்னோடய சிஸ்டர். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டர்லேயே வந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இனிஷியல் ஸ்டெப் ஃபண்டு. ஸோ அப்போ வந்து வர சேலரியில் தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முதல் இனிஷியேட் பண்ணது 2 பேர், ஒன்று என் தங்கச்சி அண்ட் விக்னேஷ். இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்ட் வந்து உள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ என் சிஸ்டர் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க, அண்ட் விக்னேஷ் அவர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்லேருந்து வர்றது, அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ டோட்டலாகவே அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி, என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றி. ராமண்ணா, சாரி அந்த ஆர்டரில் வந்தது. இன்னொரு முக்கியமான நன்றி என்னோடய குருநாதர், நான் எந்த ஸ்டேஜ்லையுமே அவரை பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை, பட் அதுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேஜ் வேணும் அவரை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்றது, அது இன்னைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன், வினய் தாண்டி உறவையிலேருந்து நண்பன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லாமே எனக்கு. ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சினிமா மேலே இருக்க பேஷனாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும்னா அது சினிமாவுக்கு தான் பண்ணணும், சினிமாவில் தான் பண்ணணும் அப்படின்றது அங்கேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் ராமண்ணா, ராமண்ணா வந்து 10,000 பண்ணதுக்கப்புறம் நான் 2 இயர்ஸ் எதுவுமே படம் கமிட் பண்ணல, ஒரு நாள் கூத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் இருக்குது. ஸோ அந்த பீரியடில் என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் வந்து ராமண்ணா, ஏன்னா அப்போ அவர் வந்து பிஸியாக ஹேட்ஸ் பண்ணிருக்கார். ஸோ அந்த 2 இயர்ஸ் என்னோடய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமாக சாட்டிஸ்ஃபை பண்ணது ராமண்ணாவோட ஆட் ஃபிலிம்ஸ் தான். எல்லா ஆட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணிட்டுருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் இவர்
படம் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாரு. படம் பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுவும் கமிட் ஆகலன்றப்போ ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கும்போது எங்கேயுமே கமிட் ஆகல அப்படின்னாங்க. ஸோ அப்போ ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இவருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இனிஷியேட் பண்ணது தான், ஆனால் நம்ம சேர்ந்து படம் பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுக்கு முன்னாடி வெயிலோன் ஒரு சேனல் ஒன்று யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ அது பேஸ் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோம். அதில் ரெண்டு பேர் எனக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பன்னியாரம் பந்தம்ல என் கூட ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், அது ஒன்று வந்து விஜய், இன்னொன்று வந்து விக்கின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்கார். ஸோ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறாங்க. கோகுல் மட்டும் தனியாக ஆரம்பித்து அவன் பணக்காரன் ஆகிட்டானா நம்ம என்ன பண்ணுறது, ஸோ நம்மளும் அவங்ககிட்ட ஓகே சொல்லி சேர்ந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சேர்ந்தவன் தான் இதோ இருக்கான். இவன் ஒருத்தன் அந்த யூஎஸில் இருக்க விஜய், இவன் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ இவங்களும் சேர்த்துட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம், ஸோ பண்ணலாம் அப்படின்னவொடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமண்ணா கிட்ட ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம், ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒன்று பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் பேச்சின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இவருக்கு அந்த ஜானர் ரொம்ப நல்லா வருது அப்படின்றது இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் வந்து நம்ம இவருக்கு நல்லா வர விஷயத்துலேயே எடுத்துடலாமே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதனால அப்போ தான் சொன்னால் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் அந்த பேச்சு இருக்குல்லண்ணா அதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிடலாமா அப்படின்னா ஓகே சரி பண்ணலாம். அப்போ ஆர்டிஸ்ட் யார்? ஸோ சரி அப்போ வந்து நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து என் கூட சேர்த்துக்கிட்டு வி ஹாவ் ஆல் ஹாவ் டு க்ரோ டுகெதர் அப்படின்றது தான் டிசைட் ஆகிருந்துச்சு. ஸோ பார்த்தி வந்து டிஓபி, அவன் என்னோட பேட்ச்மேட், என் காலேஜ் ஃப்ரெண்டு, என் கூட 3 இயர்ஸ் என் கூட ஒன்றா படிச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி என் கூட ஒரு 14 மெம்பர்ஸ் என் கூட படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவன் பார்த்தி. ஸோ டிஓபியாக பார்த்தி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தி இங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும், முன்னாடியிலேருந்தே ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும். ஸோ ராமண்ணா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் பார்த்தி. ஸோ ஒரு கேமராமேனும் டைரக்டரும் எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளே இருக்காங்களோ அப்போ நமக்கு ஒரு விஷுவலாக ஒரு ரொம்ப நல்ல அவுட் வந்துடும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி, சுவாமி எனக்கு ஒரு நாள் கூத்துல அதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும், ஏன்னா அவங்களுக்கும் நான் ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் வந்து ஆட் ஃபிலிம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்றச்சு, ஏன்னா ஹீஸ் அப்கமிங் ஸ்ட்ரகிளிங், கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் இடத்துல வாய்ப்பு தெரியும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த எஃபர்ட் சின்சியர் எஃபர்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை ஏதாச்சும் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதனால் இந்த ரோல் சுவாமி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜனா, ஜனாவோட அப்பா வந்து செம அப்படின்னு ஒரு படம், அப்புறம் ப்ரூஸ்லி அண்ட் இப்போ தேசிங் ராஜா அதோட ப்ரொடியூசர். ஸோ அவங்க இருந்ததுனால அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோல் ஏன் எதுலேயுமே ஜனாவை யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பேடாக ஃபீல் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம ஏன் அதை யோசிக்கவே இல்லை, அவனும் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான் ஆனால் நம்ம அவனை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகி தான். அப்புறம் இந்த படம் நடக்குது இல்லை வேறு எதாவது ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியாது, ஜனா இந்த படத்தில் இருக்கான் அப்படின்னு ராமண்ணா கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் காயத்ரி மெயினாக ஒரு கேரக்டர் தேவை, காயத்ரி. ஸோ காயத்ரி வந்து அஸ்வின் ரெஃபர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு, அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. காயத்ரி நல்லா பண்ணுவாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி, அண்ட் வி மெட் ஹர், பேசணும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வெரி கம்ஃபர்டபுள், நான் காயத்ரி இல்லாமல் இந்த இடத்துல வேற யாராச்சும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஷெட்யூலில் நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆக்சுவலாக ஷூட்டை. ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அவ்வளோ டஃப் டெரன், இதில் ரெண்டு கேர்ள்ஸு ப்ரீத்தி அண்ட் காயத்ரி, இவங்க கூட ஏதாச்சும் அங்கே ரெஸ்ட் ரூம் அந்த தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, கேரவன் இருக்காது. ஸோ இதை மேனேஜ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணணும். வெரி கம்ஃபர்டபிளி ஷீ டிட், சூப்பராக பண்ணாங்க, ஷூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முரளிராம் அவர், இவர் வந்து எனக்கு திட்டம் இரண்டில் தெரியும், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஒரு குட்டி போர்ஷன் தான், ஆனால் அதுக்கு யாராச்சும் ஒரு நோன் ஃபேஸ் வேணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நான் டக்குன்னு எனக்கு அப்போ ஒர்க் பண்ணுறக்கும்போது மைண்டில் வந்தது எனக்கு இவர் தான் வந்தார்.
ஒரே ஒரு நாளைக்கு ஷூட்டு, ஒரு ஃபோன் கால் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவர் கிளம்பி உடனே போயிட்டார் ஏற்காட்டுக்கு. ஸோ போய் டூ டேஸ் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி எவ்ரிபடி சார் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கேம் பேக். அண்ட் அஸ்வின் எடிட்டர், அவர் வந்து எனக்கு ராமண்ணாவோட ஆட் ஃபிலிம்ஸ், நான் பண்ண ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாருக்குமே எடிட்டர் அவர் தான். இப்போது நமக்கு ஒரு டீம் அமையும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ராமண்ணா வந்து எடிட்டர் வந்து அஸ்வின் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடண்ட். இந்த ப்ராடக்ட் வந்து எவ்ரிபடி இந்த ஃபிலிம் அந்த டெக்னிக்கல் சைட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சின்ஸ் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் த டெக்னிக்கல் சைட், நான் மேஜராக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துடணும் அப்படின்றதுல இது இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் பை அஸ்வின். மியூசிக் டைரக்டர் ராஜேஷ், இந்த படம் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இந்த படத்துக்கான எஃபர்ட் அவர் போட்டது ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், என்ன டைம் கால் பண்ணாலும் ராமனை கால் பண்ணி இந்த மாதிரி கரெக்ஷன் ஓகே வாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் வரணும், ஆனால் அவருக்கு ஏதோ ஃபாரின் ட்ரிப் போகிறதுனால வர முடியாமல் போயிடுச்சு. 3:00 வச்சுருந்தா வந்துருப்பார் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் ஸோ இப்போ வந்து படம் ஆர்ட் டைரக்டர் குமார் சார், குமார் சார் வந்து ராட்சசியில் ஒர்க் பண்ணோம் ஆர்ட் டைரக்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வினய் தாண்டி வரையில் அசோசியேட் ஆர்ட் டைரக்டர். அவருமே நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஆர்ட் டைரக்டரும் இந்த செட்டு போட போகிறோம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும் அவங்களுக்கு, ஏன்னா இந்த ஜோனில் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணும். இங்கே அங்கே ஒரு லொக்கேஷன் போயிட்டோன்னா அங்கேருந்து அந்த செட்டு போடுற இடத்துக்கு ஒரு ட்ராவல் இருக்குது, அது வாக் பண்ணி மட்டும்தான் போக முடியும். ஸோ இவங்க செட்டு போடுற இடத்துக்கு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே எரெக்ட் பண்ணி அதை செட்டை போடணும் வித் லிமிட்டட் பட்ஜெட். ஒரு பட்ஜெட்டாக நமக்கு செட்டு போடுறதால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் செட்டு டக்குன்னு போய் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க. சின்ஸ் வி ஹாவ் சம் இஷ்யூஸ் அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அதில் வந்து ஹி டிட் அ வெரி குட் ஜாப். ஃபைனலி பாலசரவணன் வந்து பணியாரம் பந்தியம் ஷார்ட் ஃபிலிமில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அது எப்படி இருக்குன்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வேணால் ஸ்கிரிப்டில் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரெடியாகி ஷூட்டிங்க்கு வந்து அப்படி ஒர்க் பண்ணுறதுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. பாலசரவணன் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கூப்பிடும் போதே வந்து ஒர்க் பண்ணி அதில் என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக பண்ணிடுவார். அண்ட் அவருக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவர் வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது பாலசரவணன், அவரால் எல்லா ரோலையுமே புல் ஆஃப் பண்ண முடியும், அதை நம்ம காட்டணும் அப்படின்றது இருந்துச்சு. நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பண்ணிட்டார், வில்லங்கில் பண்ணிட்டார். ஸோ அது இல்லைன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் ஒரு ஷெட்யூல் பிரேக் வேறு இருந்துச்சு, உடம்பு ஃபஸ்ட்டு வச்சுருந்தார், அந்த ஷெட்யூல் பிரேக் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை குண்டா ஆகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த எஃபர்ட் போடுறது இருக்குல்ல, இப்போது இந்த நிலையில் எனக்கு வேறு ஒரு படம் கண்டினியூட்டி இருக்குது அதை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் அதுக்கு இந்த படத்தை எப்படி மேட்ச் பண்ணலாம், அதுக்கு என்ன எஃபர்ட் போடலான்றது எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த படத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஃப்யூச்சரில் திருப்பியும் ஒன்று பண்ணுறோம் அவருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஒரு படம் எப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணுறோமோ அதுதான் அந்த படத்தோட லைட் ஷைன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ படத்தை முடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு லைட் வேணும், அந்த லைட்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வரணும் இல்லையா, அந்த லைட்டு தான் வந்து வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க இல்லைனா இன்றைக்கி நம்ம இந்த மீட் இல்லை, ஆகஸ்ட் 2 ரிலீஸ் இல்லை, இது எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அது ஐ திங்க் இட்ஸ் அ காட் கிரேஸ், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது தட் நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஜோன்லேயே சேம் ஜோனில் ரொம்ப நல்லவங்களா அப்படி அமையும் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்ச 4 பேர் இவங்க. முஜிப் சார், ராஜராஜன் சார், தனி சார் அண்ட் சஞ்சய் சங்கர் சார். முஜிப் சார் பேசினதுக்கப்புறம் இந்த லைட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு பேர் முக்கியமான காரணம் இருக்காங்க. அவங்க வந்து ஆலிஸ் ஏஞ்சல் அண்ட் சூரி. கொஞ்சம் அப்படி மேலே வந்துட்டு போகிறீங்களா, அவங்க பார்த்துருவாங்க, அவங்களை யாருமே தெரியாமல் இருக்கு. கேன் யூ ப்ளீஸ், சரி ஓகே. ஸோ அவங்க இல்லைன்னா இவரோட காண்டாக்டோ இல்லை இதுவோ எனக்கு கிடச்சிருக்கவே இருக்காது. ஸோ முஜித் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இது ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வெஸ்டிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல். அண்ட் ஃபைனலி
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இல்லை ஸோ நம்ம ஒரு 15 ஃபிலிம்ஸாக நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன், பட் இது இந்த சப்போர்ட் நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க, அதே சப்போர்ட் எங்களுக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும், ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ 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 ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஸோ இது ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கான மீட்டப் மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினாங்க. பேசின எல்லாருமே விருஸ் ப்ரொடக்ஷன் பற்றி மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ரெண்டு ப்ரொடக்ஷன் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னு. அதில் கோ ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவங்க தான் அந்த அவங்களுமே நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து இந்த விருஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கான லான்ச் வந்து இந்த தருணத்தில் இந்த மேடையில் நடக்க இருக்குது. பேச்சின்னு பேர் வச்சிருக்கீங்க, அது வந்து ஒரு பெண் பேரு. இந்த மேடையில காம்பேரிங் ஐஸ்வர்யா தவிர பெண்ணே காணுமே, ஹீரோயின் எங்க ஏதாவது சண்டை போட்டு போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல சார். அவங்களுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷனாலதான் வரல. அதனாலதான் நாங்க இதுல மென்ஷன் பண்ணும் போதுமே ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்துல இருக்காங்க சார், மூணு பேர் இருக்காங்க. ஆதிரேன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்துல. பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல. ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆள் அப்ராட்ல இருக்காங்க, இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சிச்சுவேஷன்ல ஷூட்ல இருக்கிறதுனால சார். இல்லாம ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பேச்சுங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்கள குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும் சார். சார் ஆக்சுவலா பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முத முதல்ல அந்த பேரை இது பண்ணாரு, அது வந்து கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க பயம் புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் ஷேர் பண்றேன். படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிட்டு இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில் நடந்துகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதில் முக்கியமாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் விஜய், போகும்போதும் வரும்போதும் காதில் வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவார். அதனால எங்களுக்குமே அந்த பேச்சுங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார். அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபன்னாக தான் சார் எடுத்துக்கிறோம். பட் இந்த படத்தில் பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ஜெய்சங்கர் சார், சார் நாங்க பார்க்கும் போது அப்பாவுடைய காலத்துல அந்த கௌபாய் அந்த இது இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது, அந்த இது ஏதாவது வந்ததா? ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ பேய் படம் மாதிரியே காமிப்பாங்க, கடைசியில பார்த்தா எவனும் நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? பாலசரன் ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா? ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னபடி முஜிப் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸில். பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்தியாவில். ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னார். ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா, படம் வைலன்ஸ் இல்லை, ட்விஸ்ட்டு படம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்டின் க்ரிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு மெயினாக எனக்கு மெயினாக அதை பிடிச்சது பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த டூ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம உட்காந்து பார்க்குற படத்தை அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெரில. அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு கடைசி டைரக்டர் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு, அந்த ட்விஸ்ட்டு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது படம் பார்த்து உடனே எனக்கு தெரிஞ்சது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜோனர் வேறீங்க சார். அப்பா ஜோனர் மெயினாக இல்லை, அப்படின்னா அவர் சவுத் இந்தியன் ஜேன் பண்ணவங்களுக்கே தெரியும். அப்புறம் டிஜங்கோ மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு கம்பேரிசன் இல்லை. பட் நாங்கள் ஏன் படத்தை மெயினாக பிடிச்சோம்னா எங்கள் நாலு பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹேஸ் எ ட்விஸ்ட் அண்ட் எஜ் ஆஃப் த சீட். நான் அதான் சொன்னேன், பெஸ்ட் கிட்ட டெஃபினட்டாக அதை என்கரேஜ் பண்ணோம் பிகாஸ் எல்லோரும் சொல்லபடி புது டீம் இது. அண்ட் எங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் என்கரேஜ் புது டைரக்டர்ஸ். அண்ட் அப்பா நிறைய முறை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் முஜிபோட்டிய டேரக்ட் பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பா பிளெஸிங்ஸ், ராஜாவுடைய அப்பா எல்லாமே வேலையில் இருக்குது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு மெயின் என்னென்னா வி வாண்ட் கிரியேட் குட் கண்டென்ட் அண்ட் கிரியேட் குட் டைரக்டர்ஸ் ஸோ தட் வி கேன் கிவ் தம் அ சான்ஸ். ஸோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இது டிஃப்ரெண்ட் லெவல் ஆட்டுக்குது. ஸோ பேச்சு பேசுகிறன்னா வி எலெக்டட் ஃபார் த ட்விஸ்ட் அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். போர் அடிக்கல எங்களுக்கு. அதான் மெயினாக நாங்கள் இந்த படத்தை மெயினாக எடுத்து நாங்கள் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கோகுல் கூட. சார் கோகுல் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, டைரக்டருக்கு ஒரு கேள்வி. ஆமாம் ஆமாம், உள்ள நீங்கள் வந்து கேமராமேன்
அப்புறம் ப்ரொடியூசராக இருக்கீங்க. அது என்ன உங்கள் யூடியூப் சேனல் இந்த கம்பெனி, நீங்கள் இருட்லையும் படம் எடுத்திருப்பீங்க வெளிச்சத்துலையும் படம் எடுத்திருப்பீங்க, அது என்ன வெயிலோன் அது ஒன்றுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி விக்டரி அந்த வெற்றிக்காக வி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீராஸ் அந்த கம்பெனியும் உங்களோட வந்து சேர்ந்துருக்கு, ஒரு உள்ள டபுள் விக்டரியா இந்த படம், அந்த அளவுக்கு விஷயம் இருக்கா. அதே மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து இந்த அந்த பாட்டை எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க, அந்த பேச்சு பேச்சு பெருமை உள்ள பேச்சு, அது படத்துல எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. கார்த்தினா தானே? கார்த்தினா எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட். ஏன்னா நான் கேமராமேனா, எந்த ப்ரெஸ் மீட் வந்தாலும் முடிச்சுட்டு போகும்போது வந்து என்கிட்ட சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர், சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் வெயிலோன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வெயிலோன் திரைன்னு வச்சுருந்தோன்னா, அப்போ வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணார், வெயிலோன்னா சன் பிரைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும், ஸோ அதனால வெயிலோன் வைக்கலாம். நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேர் அப்படியே சஸ்டெயின் பண்ணுன்றதுனால, அப்போ இது பணியாரம்பத்தம் டைரக்டர் இருக்காருன்னா அவரும் அவர் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சோம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷனுக்காக அருண் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த நேம், நம்ம நாங்கள் பேனராக வச்சுக்கிறோம்னு அப்போ கொடுத்து நம்ம அந்த பேனரை வந்ததுண்ணா. சஞ்சய் சார், ஜெய்சிங்க சார் டைரக்டர் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணி, இல்லை பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க அதை கேட்டே ஆகணும் அவரு. ஓகே, அவரோட ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். இல்லை சார், அந்த பேச்சு பாட்டு வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்ன முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார், ஷார்ட் முடிச்சுட்டு வெளியில ஃபன்னு சொல்ற மட்டும்தான் சார் அந்த கனெக்ஷன். அந்த பாட்டு வந்து அதோட முடிஞ்சிருச்சு சார். உங்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து படத்துல இருக்கு சார், நீங்களே கனெக்ட் ஆயிடுவீங்க கண்டிப்பா. அதை விட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சில்ல சார் பாலா இருக்கிற வரைக்கும். இந்த ஒரே நிமிஷம் இருக்குமா? இல்ல சார், அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதுல இல்ல சார். இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை களத்துல வந்து ஆக்சுவலா ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாகட்டும், மூட நம்பிக்கைகளாகட்டும், இல்ல நம்பிக்கைகளாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க. இங்க போகாத, இதுக்கு இந்த பக்கம் போகாத, முனி அடிச்சிரும், இல்ல இது அடிச்சிரும், சாமி பேரும் சொல்லுவாங்க, இல்ல கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கைகள் வந்து அந்த கிராமத்துடைய பாரம்பரியமாக அவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம். ஆனால் சிட்டியிலேருந்து உள்ளே போகிற ஆளுங்க வந்து அதை பற்றி தெரியாமல் அதிக பிரசங்கித்தனம் பண்ணி, அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போதே சில எல்லைகளை வந்து கடக்கக்கூடாதுன்னா அது கடக்கக்கூடாது தான். இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ளே போகாது. நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார். இல்லாமல் அந்த காடு அழிப்பு, இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கனெக்ஷன் இல்லை. இல்ல அந்த மாதிரி இல்ல, இல்ல இல்ல அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இதுல இல்ல சார். இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையா தான் வந்திருக்கு சார். டைரக்டர் சார் இங்க மேல சார். ஆ சார் சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க சார். சார் நீங்க ப்ராப்பர் பேய் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் சினிமாவில வந்து ஹாரர் மூவிஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு, அது வந்து இப்போ காமெடியாக மாறிட்டுருச்சு, ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமராக மாறிடுச்சு. ஒரு ப்ராப்பர் பேய் படமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்களே அதில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதில் இல்லை சார். அண்ட் கதை அப்படிங்கிறது என்ன, எங்கேஜிங்காக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹாரர் மூவியை வந்து நான் ராத்திரி உட்காந்து 12 மணிக்கு எந்த பயமுமே இல்லாமல் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க ஹாரர் மூவியில் அவரே கிடையாது சார். ஹாரர் என்ஜாய் பண்ணுறவங்க என்னன்னா அந்த தியேட்டரில் வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்டையும் அட்ரினலினையும் என்ஜாய் பண்ணுறவங்க தான் ஹாரர் மூவி லவர்ஸ். நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர். ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்கள பயமுறுத்தணும், அதுதான் ஹாரர் மூவி. ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான், அதுலேயும் படங்கள் வரணும், ஸ்பூஃப் மூவிஸ் வரணும், அதுக்கான ஆடியன்ஸுமே தனியாக இருக்காங்க. பட் பியூர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் நான் இருக்கேன் சார். அதனால என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறத யோசிச்சு தான் நாங்கள் எழுதணும். ஸோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பிரேக் பண்ணுங்கிறதுல தெளிவாக ஃபர்ஸ்ட் டோன்ட்ஸ் மட்டும் எழுதிட்டோம் சார்.
அதுல வந்து இந்த பியூர் ஹாரர்ல வந்து எங்களுக்கு காமெடியாவோ ரொமான்ஸாவோ ஆங்கிள் தேவையில்லை. ஒரு கதை சொல்றோம், ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போ, இதுதான் ப்ராப்ளம், இதுல இருந்து என்ன சொல்யூஷனா இல்லையாங்கிறது மட்டும் தெளிவா கிளியர் நரேஷன்ல வந்து கிளியரா இருக்கணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெயினா எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும், அந்த எலிமெண்ட் வேணும், பிசினஸா வேணும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படிதான் நீங்க கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதே மாதிரி சொல்லுங்கிற ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது. அது இல்லைன்னா அந்த பியூர் ஹாரர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குமாங்கிறது தெரியல. பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் சார் ஷூட்டுக்கே போகணும். சார் டைரக்டர் சார் பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லன்றத பத்தி கேக்கலாம், கிளாமருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு புரியலையே. இல்லடா அதான் நான் சொல்லுங்க, எங்க எனக்கு புரியலையே. நான் இத்தனை நாள் காமெடி பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது. காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணும்ன்றதானே நம்மளுடைய ஆசை. பாலசரவன் ஆமாண்ணே, அதான் சொன்னாப்லேனே, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்தியா இல்லைண்ணா, அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்ட், அவர் ஃபைனலைஸ் ஆகி ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன். பாலசரவணன் உங்களுக்கு, பாலசரவணன் நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க பாலசரன் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க, இப்ப வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு. மறுபடியும் இப்ப நீங்க வெயிட் போட்டீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பு சார் பாத்தீங்களா, இப்ப சிம்பு சார் வந்து இந்தியன் டூல வந்து வெயிட் போட்டா ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்க ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமா, அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்ல? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவரு கொடுத்த ஒரு அட்வைஸ் தான் வந்து ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுங்க, விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து குழந்தையா இருக்கும் போதே சொல்லலாம், அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டா தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க, கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சார் அவர், இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க, நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் நீங்க டயட் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணீங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு, ஆனால் ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறத இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து தன்னோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போன்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன் 30 கிலோ குறைச்சி 3 மாதத்தில். சஞ்சய் சார், ஜெய்சங்கர் சாரை வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க, அவ்வளோ படங்கள் நடித்தார், 200 படங்கள், எல்லாமே நிறைய வெற்றி படங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம். ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் கூட்டம் இல்லை, பெரிய வெற்றி படமே அமைதில்லை, அதுக்கு என்ன காரணம் நினைக்கீங்க? அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்கள்ல கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் மாதிரி யார் சொல்லுவீங்க? சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும், ஆனால் நான் ஹீரோ பண்ண முடியாது, விஷயம் வேறு தெரியுங்களா. ஸோ ஹீரோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போடைய டைமில் இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ், ஸோ மாற்றி மாற்றி எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அப்புறம் அப்பா முத்துராமன் சார், அப்புறம் ரவிச்சந்திரன் சார், ஸோ இதான், இது ஒரு 5-6 பேர் 8 பேர் தான் இருந்தாங்க. ரெண்டாவது மீடியா கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ், அப்போ சேட்டலைட்டில் ஓடிடியில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க. ஸோ தட் வாஸ் மீடியா பார்ட் ஆஃப் இட் இன்னைக்கு டோட்டலாக மாறியிருக்கு. அப்போ இருந்த டைம் வேறு, இப்போ இருந்த டைம் வேறு. அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட், நான் சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இன்னைக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு ரெகுலேஷன் தமிழ்ல இருக்கு, ஓடிடி மார்க்கெட் இருக்கு, அப்புறம் யூ ஹேவ் டிவி சீரியல்ஸ். ஸோ நிறைய பேர் இப்போ தியேட்டருக்கு இன்னைக்கு போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் போனாலே 2000-3000 மினிமம் வருது பாப்கார்ன் வாங்கி டிக்கெட் வாங்கி போடுறதுக்கு. ஸோ தியேட்டருக்கு நீங்க போனீங்கன்னா த ஸ்டோரி ஷுட் பி குட், ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தியேட்டருக்கு நீங்க ஆடியன்ஸ் வராங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஷோல உட்காந்தே டைப் பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கச்சே படம் எப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிடுது வெளில. அதுக்கு மீறி தியேட்டருக்குள்ளே வரணும்னா ஸ்டோரிஸுங்க, ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபினட்டாக நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும்.
இப்போ மகாராஜா வந்தது விஜய் விசன் நல்ல கிளிக் ஆச்சு. ஸோ ஸ்டோரி இஸ் அ பேஸ் பாயிண்ட். ஸ்டோரி பேக் போனாக இருந்து 100% நல்லா இருந்தால் தேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க. ஸோ ஸ்டோரியாக தான் தட்ஸ் வாட் திருப்பி அதான் சொல்லி வேறு நாங்கள் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கணும். வி வாண்ட் என்கரேஜ் நியூ டைரக்டர் ஸோ தட் ஆடியன்ஸ் வில் கம் டு த தியேட்டர். அது எங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்குது எங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி வி ஷுட் அச்சீவ் தட்டுங்க. முரளி, சார் நீங்க ரொம்ப நாளா படம் பண்ணிருக்கீங்க, ஆனா நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சந்திச்சுருக்கீங்க. ஆனா என்னன்னா சில நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் மேலே வந்துடுவேன். நீங்க லாஸ்ட் நடிச்ச படம் வந்து தொப்பி ஒரு படம் சரிங்களா, அந்த படமும் இதே மாதிரி ஒரு லீடு தான் வரும், இதே லீடு தான் வரும். ஸோ இது அந்த படத்துக்கும் இந்த படம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏன்னா நீங்க நடிச்சிருக்கீங்க வந்து ஹீரோவா ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆ ப்ரோ, அது வேற ப்ரோ. 2015 ஓவர் த நைட் ஆஃப் சக்ஸஸ் வந்து டில் கம்ஸ் வித் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. 10 வருட கால உழைப்பு தான் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றின்னு சொல்லுவாங்களே அந்த 10 வருஷ காலம். ஸோ அந்த 10வது வருஷத்தில் இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நான் இப்போ அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா, நல்ல படத்தில் இருக்கணும், நல்ல படைப்பில் இருக்கணும். அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே. நந்தலாலான்னு ஒரு படம், அந்த படத்துல நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவரா வந்திருப்பாரு, தூங்கிட்டே வண்டி ஓட்டிருப்பாரு அந்த படத்துல. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அங்க எடுத்துக்கிட்டது தான் இப்ப எந்த படத்து நல்ல படத்துல நான் இருக்கணும்ன்றது மட்டும்தான் நான் சொல்றேன். இதுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றத ரிவீல் பண்ணல. படம் கடைசியாக பார்க்குறப்பதான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும், அது சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கல. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க. இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க சொல்லிட்டீங்களா? அப்போ தூங்கிட்டேனா? இல்லை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம். ஃபர்ஸ்ட்டு அதோட அது ஹிஞ்ச் அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர். ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்தோம் இருட்டில் தான் இருக்கும், திடீர்னு இந்த மோல் வந்து பேணிக்கும் அது இருக்கும். வெளிச்சத்தில் முதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போறீங்க. அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது. சீட்டோட எட்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க. அதுக்கு டெஃபினட்டாக நான் 100% ஷர்ட்டாக சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன், செம்ம க்யூட்டாக இருக்குது ஒவ்வொருத்தங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், வேறு லவ்லி சார், லவ்லி சார், நீங்கள் மேடம் இருந்துச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்க, கேட்டு வந்தது செம்ம சார். பட் விரோஸ் டீம் வேற லெவல் கலக்கிட்டீங்க, நீங்கள் அண்ணனுங்க தான் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்த இதில் பண்ணணும். தேங்க்ஸ் ஸோ மச் சார். அண்ட் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகாமல் ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு, யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நீங்களாம் சூப்பர் தலைவா, வேற லெவல் தெரியா. தேங்க்ஸ் தலைவா. அண்ணா ஹேட்ஸ் ஆஃப்ண்ணா, நீ ஹேட் போட்டிருக்க, உனக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் பேர் மறந்துட்ட தலைவா, நீ ஆனால் முரளின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட பத்தியா, ஒவ்வொருத்தரையும் ஏற்றி மாறன் மாறன் மோகன் ப்ரோ, மைக் மோகன் அப்போனா இப்போ நீங்கள் மைக் மோகன். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் தலைவா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னு தான் வந்து கீழே உட்காந்து கை தட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். ராம் பிரதருக்கு அவங்க கோகுல் பிரதருக்கு அவன் மேடை ஏற்றுனாங்க. ஸோ அங்கே என்னால் இந்த கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா சார், இங்கே யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருணுமே, இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துருணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க தலைவா, தேங்க்ஸ் தலைவா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். ஒவ்வொருத்தங்களும் காது கொடுத்து கேட்டது பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவர், இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி பின்னாடி சேனலில் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கவங்கலாம் கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காராம, நானும் அங்கே தானே இருந்தேன், நானும் பின்னாடி தானே உட்காந்துட்டு இருந்திருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்க, தேங்க்ஸ், தேங்க்யூ. ஒவ்வொரு சேனலையும் வேற யாரு வயலோன் சேனல் வேற நம்மளுக்கு இருக்கு. என்னது உன்னோட சேனல் என்ன சொல்லு? முடிச்சிடலாமா? இல்ல இது பிரஸ் மீட் உங்களுக்காக நான் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பேங்க்ல இருந்து வரும்போது ஈஸியா பேங்கே அப்ரோச் பண்ணி நீங்க கடன் வாங்கிடலாம், அதை விட்டுட்டு என் ப்ரொடியூசர் யூஎஸ்ஏ ஜெய்சங்கர் சாருடைய பையன் இவங்களா பிடிச்சீங்க. பேங்க்ல இருந்ததுனாலதான் சார் அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். மேனேஜரா இருந்திருக்கேன் சார், லோன் குடுக்கறது லோன் வாங்குறது எவ்வளவு கஷ்டம். லோன் கொடுக்க மாட்டாங்க, மேனேஜரா இருந்த நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களா எப்படி வாங்கலாம்னு. சார் உள்ள 5 கோடி ரூபாய் கேஷ் இருக்கும், 5 ரூபா கூட எடுக்க முடியாது. வைஃப் வச்சு வாங்கிட வேண்டியதானே சார், யார வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார், வாய்ப்பே இல்ல சார். பேங்க்ல இருந்து வெளியில வந்தாச்சு, ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேடினது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார். பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனா போச்சு, இது பேஷன், பேஷனை நோக்கி வெளியில வந்து தொடங்கியாச்சு. எப்படி யுஎஸ்ஏல இருந்து புடிச்சீங்க, ஜெய்சங்கர் சார் எப்படி புடிச்சீங்க சார்? அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆலிஸ் சூரி ரெண்டு பேர் மூலமா கனெக்ட் ஆனது. அதான் உள்ள வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்ன, தேங்க்யூ சோ மச், பேச்சு வெளிச்சம் பாக்குது உங்க மூலமா வருதுன்னு சொல்லிட்டு. It all happened positively sir. எல்லாமே நல்லா முடிஞ்சிருந்தா நான் நம்புறோம். டைரக்டர் சார். ஆ சார் சொல்லுங்க சார். இந்த படம் பேச்சு இல்ல
பேச்சு படம் ட்ரைலர் பார்த்தோம் நாங்க. இது வந்து நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிடுறேன்னா, குயிட் பிளேஸ் படம் பாத்திருக்கீங்களா? இங்கிலீஷ் சரிங்களா, அந்த படம் வந்து இதே ஜானர்ல தான் இருக்கும். சோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்துருந்தது இதுல இறக்கிறீங்களா? இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. சோ வந்து தமிழ் படத்துல ஏமாத்தலாம் தமிழ் ஆடியன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். அப்படி பார்த்தா நிறைய இருக்கு சார். பேர்ட் பாக்ஸ் ஒரு படம் இருக்கு, ஓகே, அப்புறம் ஈவில் டெட், கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். குவைட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பமே. ஏன்னா 1970s 1980s வந்து பயமுறுத்திருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது. ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சி எடுத்தோம், அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சார். கண்டிப்பா இது ஒரு டிஃபரெண்டான மூவி, நீங்க பாக்கும்போது தெரியும். யா யா, பட் குவைட் பிளேஸ் ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது ஒரு அருமையான படம். ஆனா ஒரு ஒரே நிமிஷம், நான் ஒரு மூணு பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் மறந்துட்டேன். கேக்குதா? காஸ்டியூம் டிசைனர் பிரீத்தினா, அவங்க இந்த படத்துல என்ன ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால வர முடியல. அவங்க தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிஆர்ஓ தர்மா அண்ட் சுரேஷ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ். அவர் இங்கே இருக்கு வந்துட்டாரான்னு தெரியல, வந்திருந்தா இங்கே வாங்க. அவர் இப்போ இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணிட்டுருக்காருங்கண்ணா, ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ளே பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. தேங்க்யூ தினேஷ். அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது சூர்யா மேம், சூர்யா சார், ஜோ மேம், ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுவதினா சேதுனா, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அண்ட் முருகதாஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. And thank you Venkat Prabhu sir also for releasing the trailer. Thank you, thank you, thank you so much. So in the Peechi padathila nadichiruka kudiya Naattu Raja Raja Pandi rendu peru stage ku varano appdinu ketukrom. The group photo kana time, so Peechi padathula team energy or photo eduthukalam. இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி, 2100 ரூபாய்க்கு 1 ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.